அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லவ் அன்ன பைனி வ பைன الناس ஷஅரா, எனக்கு மக்களுக்கு இடையில உறவாடுவதற்கு ஒரே ஒரு முடிதான் இருக்கிறதுன்னு வைங்க. மக்களை நான் என்னோட இணைத்துக் கொள்வதற்கு இப்ப லாஸ்ட் கட்டமா ஒரு முடி இருக்குது. மக்களோட கையில ஒரு முடி, அடுத்த தொங்கல் யார கையில இருக்குது? என்ற கையில இருக்குது. இதான் உறவாடுறதுக்குள்ள கடைசி சந்தர்ப்பம் பண்ணுவீங்க. நம்ம எப்படி இருப்போம்? அவ்வளவுதான், கயிறு இருந்தாலே அறுத்துட்டு போற நிலைமையில நம்ம உறவு என்ன செய்து இருக்குது. டோட்டல் மக்களையும் ஒரு மனுஷனுக்கு பெரிய ஒரு கம்பங்கயிறுன்ற மாதிரி பெரிய கயிறை கொடுத்தாலே ஒரு மனுஷன் உறவு என்ன செய்யறோம்? பிச்சு வீசிடுறோம். இது டோட்டல் சமுதாயத்தை காப்பாத்தி அன்பு பரிமாறுறதுக்கு என்ன இருக்குதான்? ஒரே ஒரு முடிதான் ரெண்டு பேருக்கு இடையில இருப்பதாக இருந்தாலும் சரி, முஆவியா சொல்றான், அந்த உறவை பேணுவேன், யாரும் மிஸ் ஆக மாட்டாங்கன்றார். அதுல யாரும் என்னை விட்டு என்ன செய்ய முடியாது? அன்பை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்றான். அன்புள்ள சகோதரர்களே, முஆவியா நீங்க, அதாவது இது எல்லாவற்றையும் படிப்பதற்குரிய ஒரு நபியனி, ஒரு நபித்தோழரை தேர்ந்தெடுத்து நீங்க படிக்கணும்னா முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு தான். முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு தான் நீங்க எல்லாரும் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய விஷயம். 20 வருஷம் கவர்னர், 20 வருஷம் ஆட்சியாளர், அதுக்கு பின்னால மன்னராட்சி. செலக்ட் பண்ணுங்கன்னா மக்கள் யாரை செலக்ட் பண்றாங்க? மகனை செலக்ட் பண்றாங்க. 40 வருஷத்துல சோர்வடையல, 40 வருஷத்துல சோர்வடையல, 44 வருடங்கள் ஒரே குடும்பம் ஆட்சி, மக்கள் சோர்வடையல. எப்படி அது? அதை மோகன் சொல்றாங்க. இன்னொரு சம்பவத்தை சொல்லிட்டு, அதாவது எந்த அளவுக்கு ஒரு முதாராத் மக்களை வந்து அவர்களுடைய உள்ளங்கள் அப்படி எடுத்து பேசினார் என்பதற்கு, அப்துல்லா இப்னு மஹ்ரம், அந்த மிஸ்வர் இப்னு மஹ்ரமான சொன்னேன் ஏற்கனவே, அவருடைய மகன், அந்த மஹ்ரமாவுடைய மகன் வாரார். முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி எதிரான கருத்துள்ளவர். யாரு? இந்த மிஸ்வர். முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு கீழே எல்லா ஆட்சியும் கீழே இருக்குது. முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு கீழே டோட்டல் ஆட்சி கீழே இருக்குது. அப்படின்னா பள்ளமான ஒரு ஆட்சி. மிஸ்வர் அவரை சந்திக்க வராரு. முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க வருகிறார். சஹி முஸ்லிம்ல வருது. வந்த நேரத்தில் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு தெரியும், இவர் என் மீது நல்லெண்ணம் உள்ளவர் அல்ல, இவர் என் மீது நல்லெண்ணம் உள்ளவர் அல்ல அப்படின்னு. அப்படி இருந்தா நம்ம ரெண்டுல ஒரு முடிவுக்கு தான் வரணும். ஒன்று, அந்த அவர் முரண்பட்டிருக்கிறார், அதை நம்ம கண்டுகொள்ளாம நடந்து கொண்டு என்ன செய்யணும்? போகணும். கண்டுகொள்வதாக இருந்தால் அவர் என்ன சொன்னாலும் பொறுத்துக் கொள்ற கல்பிரிக்கணும். பரவாயில்ல சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க, முகம் டென்ஷன் ஆக கூடாது. இல்ல நீங்க சொல்லுங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். அப்படி முகம் செவந்துட்டே வரும் சொல்லுங்க, சொல்ல சொல்ல முகம் இந்த அளவு செவக்குது அப்படின்னு நம்ம அறவாசியில் அது வந்து அப்படின்னு மாறிடும் தலைப்போட்டியே. என்ன உதாரத்து? கண்டுகொள்ளாம போற எல்லையிலிருந்து வெளியே வந்தாகணும். அப்ப அவர் சொல்றாரு, முஆவியா அமீருல் முஃமினீன், இந்த தலைப்பை விட்டுருங்கண்ட, இந்த தலைப்பை விட்டுருங்கண்ணா, இதான் நம்ம எடுக்கிற, இது பொதுவாக எல்லாரும் எடுக்கக்கூடிய ஒரு கட்டம், இந்த தலைப்பை விட்டுருங்க அப்படி சொல்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதிக்குன்னு அர்த்தம். ஏன்னா இவர் முஆவியாவை சில விஷயங்கள்ல மார்க்கத்துக்கே முரணா பாக்குறாரு. மிஸ்வர், இந்த தலைப்பு விட்டுருங்க, நான் விட மாட்டேன்டா, நீங்க சொல்லித்தான் ஆகணும் அப்படின்றார். அப்ப அது பல்ல முறை சொன்ன பின்னாலும் இவர் சொல்லித்தான் ஆகணும்ல. மிஸ்வர் என்ன செய்யறாருன்னா, மிஸ்வர் சொல்றாரு, முஆவியா பத்தி நான் என்ன 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 என்னதெல்லாம் நினைச்சிருந்தோம், நான் எல்லாத்தையும் கொட்டினேன். அந்த இடத்துல அவர் சொல்ல சொன்னாரு, எல்லாவற்றையும் கொட்டினேன். ஒரு ஆட்சியாளராக இருந்து இப்படி கொட்டுப்பட்டால் என்ன நிலைமைக்கு மிஸ்வருக்கு? நினைச்சு பாருங்க. எல்லாம் சொன்ன பின்னால மிஸ் ஒவ்வொன்றுக்கா பதில் சொல்லல. முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொன்றுக்கா பதில் சொல்லல. மிஸ்வரை கேட்கிறார், மிஸ்வரே, அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் மன்னிக்காது விட்டால், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் மன்னிக்காது விட்டால் நான் அழிந்து விடுவேன்னு நீங்கள் அஞ்சுகின்ற ஏதாவது பாவங்கள் உங்களுக்கு இல்லையான்னு கேட்டார். முதல் கேள்வி, அல்லாஹ் மன்னிக்காட்டி மறுமையில அழிஞ்சண்டா அப்படி நினைக்கக்கூடிய பாவங்கள் உங்களுக்கு இல்லையான்னு கேட்டார். இருக்குதுன்னா எல்லா மனிதருக்கும் அவருடைய தரத்துக்கேற்ப இருக்கும். ஆ, மிஸ்வருக்கே இருக்குது, எங்களுக்கு இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. மிஸ்வர் அது இல்லாம அவருடைய தக்குவாவை கேட்போன்றிருக்கும், எங்கட தக்குவா கேட்ப 100 இருக்கு. விளங்கிட்டா? மிஸ்வர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க இருக்குதுன்றாங்க. அப்ப எப்படி நீங்க அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எங்களை விட எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்டார். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எங்களை விட எதிர்பார்க்கறீங்க, இப்ப நாங்களும் பாவம் செஞ்சுக்கிறோம், நீங்களும் பயப்படுறீங்க, எது கொண்டு அல்லாஹ்வுத்தால தண்டிச்சிருவான்னு பயப்படுறீங்க. என்னை விட அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு நீங்க மிகவும் எதிர்பார்ப்பதற்கான காரணம் என்ன? ஏதோ உங்களை பிரிக்குது,
ஏதோ உங்களை டிஃபரெண்ட் ஆகிச்சு. நீங்களும் பயப்படுற பாவம் இருக்கேன்னு சொல்றீங்க, இப்ப நானும் பாவம் என்ன சொல்றீங்க, நீங்க எப்படி அல்லாஹ்வுடைய ரஹமத்தை என்னை விட தகுதியா எதிர்பார்க்கறதுக்கு என்ன காரணம் கேட்கலாம். மிஸ்வருக்கு பதில் இல்ல, மிஸ்வர் அமைதியாகிறார். அப்ப முஆவியா சொல்றாரு, நீங்க கவனிக்கலையா, இவ்வளவு பெரிய ஒரு ஆட்சியை நான் செய்து கொண்டிருக்கிறேன், இந்த மக்களை நான் கவனிக்க வேண்டியிருக்குது, இந்த மக்களுக்கு நான் உதவ வேண்டியிருக்குது, இந்த மக்களுடைய கஷ்டங்களை நான் பார்க்க வேண்டி இருக்கிறது, இந்த மக்களை நான் தேட வேண்டி இருக்கிறது, அவர்களுக்கெல்லாம் என் அவருடைய கடமைகளை செய்ய வேண்டி இருக்கிறது, இதெல்லாம் எனது பாவங்களை மன்னிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குதுன்னு நீங்க நினைக்கலையா? நீங்க அல்லாவுடைய ரஹமத்தை எதிர்பார்க்கறீங்க, உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவான், நீங்க ஆட்சியாளரே இல்லை. நாலு பேருக்கு தான் உங்களுடைய கடமை இருக்குது, 40 பேருக்கு தான் உங்களுடைய பொறுப்பு இருக்குது, அதே உங்களை மன்னிக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நான் வந்து முழு மக்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன், அதன் மூலம் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், அதன் மூலம் அல்லாஹ் என்னை மன்னிக்கலாம்னு நினைக்கல நீங்க அப்படின்னு கேட்டார் மிஸ்வர்ட்ட. மிஸ்வர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன இதுக்கு எப்படி பதில் சொல்லுங்க, குற்றச்சாட்டு சரியா பிள்ளையான்றதல்ல. முஆவியா என்ன சொல்றாருடா, அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தையும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் நீங்க அழியக்கூடிய ஒரு பாவத்துக்கு எதிர்பார்ப்பதை விட நான் தகுதியா இல்லையானது முஆவியா என்ன செய்யறாங்க, விளங்கப்படுத்தின பின்னால மிஸ்வர் அமைதியாயிட்டார். அதற்கு பின்னால் எப்ப முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேசினாலும் ஹைரை தவிர மிஸ்வர் பேசியது கிடையாது. வருது ஹைரை தவிர முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேசியது கிடையாது. ஆனா முஆவியா முடிக்கக்குள்ள ஒன்று சொல்றாரு, ஆனால் மிஸ்வர் நான் ஒன்று சொல்கிறேன், எல்லாம் சொல்லிட்டு மிஸ்வர் சொல்றாரு, ஒன்று சொல்கிறேன், எந்த ஒரு இடத்திலும் இந்த உலகமா அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையான் எனக்கு ஒரு சாய்ஸ் வைக்கப்பட்டால் நான் அதை தவிர வேறு எதனையும் தேர்ந்தெடுத்ததில்லை. அதை தவிர நான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தையை தவிர வேறு எதனையும் நான் தேர்ந்தெடுத்ததில்லை. இதை மட்டும் நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் சொல்லுகிறேன், எனக்கு முன்னால வைக்கப்பட்டார். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், எப்படி எந்த அளவில் இந்த விஷயத்தில் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பது. அப்ப முஆவியா அதனால தான் சொல்றாங்க, லவ் அன்ன பைனி வ பைன அன்னாஸ் ஷஅரா, பஸ், அதாவது மன் கதாத், ஒரே ஒரு முடிதான் எங்கள் உறவை இணைக்கக்கூடியதாக இருந்தாலும் அது கூட என்ன செய்யாது, துண்டிக்கப்பட்டு போகாது. கீழ வகைஃப் எப்படி என்று கேட்கப்பட்ட நேரத்தில் சொல்கிறார்கள், அன்னஹும் இன் மத்துஹா கல்லைதுவா, அவர்கள் இழுத்து பிடித்தார்கள் என்று சொன்னால் நான் கொஞ்சம் லூசா பிடிப்பேன்றார். அவங்க இழுத்து பிடிச்சா நாங்கள் லூசா பிடிப்பேன்றார். அப்படின்னு என்ன, மக்கள் வந்து நீங்க அப்படி இப்படி என்று சொல்லி இறுக்கிட்டு வந்தாங்கன்னா நான் இழகிடுவேன், அவங்களுக்கு இறங்கிடுவேன்றாங்க. ரெண்டாவது சொல்றாங்க, வைன் ஹல்லவ், அவங்க சாதாரணமா பிடிச்சாங்கன்னா மதத்துவம், நான் கொஞ்சம் என்ன செய்வேன், அதை பலமாக பிடிப்பேன், எனவே பிஞ்சிராத, என்ன சொல்ல வராங்க, பிஞ்சி போயிடாது என்றாங்க. நாங்க என்ன செய்யறோம், அவன் இறுக்கி பிடிச்சானா அவனை விட ரெண்டு மடங்கா நம்ம என்ன செய்யணும், இறுக்கி பிடிக்கணும், என்ன செஞ்சிருவோம், அதை பிச்சிருவோம். இதுதான் நம்ம சமுதாயத்தில் காணக்கூடிய விஷயம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இங்கே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், கெட்ட மனிதர்களை தவிர்ப்பதற்காக நாங்கள் அந்த இடத்தை சமாளிப்பதற்காக பொய்கள் சொல்லாமல் நயந்து நடப்பதோ சிரித்து நடப்பதோ மார்க்க ரீதியாக என்ன தவறு கிடையாது. பகைமை ஆகிவிடும் என்கின்ற சூழலை தவிர்ப்பதற்காக வேண்டி, அந்த பகைமை நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி நமக்கு சொல்லப்படுகின்ற பழி சொற்களோ இலி சொற்களோ அவைகளை மௌனமாக நாங்கள் அமைதியாக எடுத்து சொல்வதும் நமக்கு என்னது அமைதியாக போவதும் குற்றம் கிடையாது. அதே போல நாங்கள் ஒரு இடத்திலே பழகுகிற நேரத்தில் முரண்பட்ட கருத்துக்கள் சொல்லப்படுகிற நேரத்தில், மார்க்கத்துக்கு முரணான கருத்து அல்ல ஆனால் முரண்பட்ட நிலைப்பாடுகள் பேசப்படுகிற நேரத்தில் அமைதியை அந்த இடத்துல நான் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி நான் ஒரு அமைதியாக உறவை பாதுகாத்துக் கொள்வதற்கான அமைதியாக இருப்பது மார்க்கத்துக்கு என்ன முரணான ஒரு செயல் கிடையாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பினூடாக நாம் சொல்ல நினைத்த விஷயம். எப்பொழுது அது நயவஞ்சகம் என்ற எல்லைக்கு போகிறது அப்படி என்று சொன்னால், அங்கே மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயம் சொல்லப்படுற நேரத்தில் நம்மளால முடியலன்னா எலும்பியாவது என்ன செஞ்சிருக்கணும், போயிருக்கணும். அப்ப நம்ம விளங்கப்படுத்தாது விட்டால், மார்க்கத்துக்கு முரணான ஒரு அம்சத்தை நாங்கள் சமாளித்தால் அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு நம்ம என்னது அதுக்கு ஒரு ஊக்குவிப்பு கொடுத்தால் தான் நயவஞ்சகம் இடத்துக்கு என்ன செய்கிறது அது போகிறதே தவிர, இந்த எல்லையோடு நின்று கொள்வது என்ன செய்யாது, ஒரு நாளும் மார்க்க இதுக்குள்ள போய்விடாது. இது நபிகளாரும் செய்த ஒரு விஷயம், நபித்தோழர்களும் நடந்து கொண்ட, அதாவது தவிர்க்க முடியாத இடத்துல நடந்து கொண்ட ஒரு விஷயம். இந்த முதாராத்து நாஸ், மக்களை சமாளித்து நடந்து கொள்வது என்பது ஒரு நாளும் பாதிப்பு கிடையாது. மார்க்கத்தை சமாளிக்க வேண்டிய நிலைமை வந்தால் மட்டும்தான் அது பாதிப்பாக மாறும். உலகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகவோ மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகவோ முரண்பாடுகளில் அமைதி காப்பது என்பது எந்த வகையில் என்ன செய்யாது, நயவஞ்சகத்தில் போய் சேராது என்பதைத்தான் இந்த தலைப்பினூடாக நாங்கள் விளங்கப்படுத்த வந்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை நாம் புரிந்து மக்கள் உறவை என்றளவு பேணக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா எம்மனை இவரை மாக்கல் புரிவானாக. ஹதாமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லகும்.